வெல்கம் டு மை சேனல் ஃபாத்திமாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பால் ஏட்ல இருந்து எப்படி வெண்ணெய் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் நம்ம வந்து பால்ல இருந்து எடுத்து வச்சிருக்கிற ஏடு. அது எப்படின்னா, டெய்லி காய்ச்சிற பாலை ஒரு ஒன் டைம் காய்ச்சினா கூட போதும், இல்லை டூ டைம்ஸ் காய்ச்சிட்டு அதை ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நல்லா ஒரு டூ த்ரீ ஹவர்ஸில் நல்லா ஏடு எல்லாமே செட் ஆயிடும் மேலே வந்து. அதை அப்படியே ஒரு பாக்ஸில் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் ஒன் மந்த்து கூட, நிறைய பேருக்கு கம்மியாக வாங்குறீங்கன்னா பால் கம்மியாக வாங்குறீங்கன்னா கம்மியாக தான் சரி, அப்போ ஒன் மந்த்து கூட வச்சிடலாம். பட் ஃப்ரீசரில் போடணும், ஃப்ரீசரில் தான் அதை சேவ் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் அதை எடுத்து இதே மாதிரி கொஞ்சம் அது அந்த ரொம்ப கட்டியாக ஐஸ்கியூப் மாதிரி இருக்கு இல்லையா, அதை எடுத்து வெளியே வச்சுட்டு அந்த ஃப்ரீஸ் போகிற வரைக்கும் வெளியே வச்சு அதை வந்து நைட்டு, இப்போ இன்றைக்கி நாளைக்கு காலையில் வெண்ணெய் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி நைட்டே வெளியே எடுத்து வச்சு இது தயிர் வந்து இப்போ இந்த இந்த அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெஷர்மெண்ட், இந்த பவுலில் இருக்கிற மெஷர்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன் கிளாஸ் 200 ml 150 ml அந்த அளவு கேடு ஊற்றினா போதும். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த ஃப்ரீசர் எல்லாம் போனப்போது பிறகு நார்மலாக ஆன பிறகு அதை நல்லா அடித்து வச்சிட்டிங்கன்னா அது கரெக்டாக உரையாயிடும். அப்போ தயிர் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த தயிர் கன்சிஸ்டன்சி வந்தால் தான் நமக்கு நல்ல ஏடு வரும், சரி நல்ல வெண்ணெய் வரும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு காலையில் அந்த காலையில் எடுத்து என்ன பண்ணணும்னா, ஏழு மணிக்கு எழுந்தோன்னா அதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில், நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும், ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை நம்ம எப்படியும் கொஞ்சம் நேரம் போட்டு எடுக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் வச்சுட்டு அதை வெளியே எடுத்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு அது அதுலேருந்து தான் நம்ம இப்போ எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் இது இதுலேருந்து ஒரு ரெண்டு கரண்டி இல்லைனா ஒரு மூணு கரண்டி போட்டுட்டு ஃபஸ்ட்டு அதை பிளெண்ட் பண்ணிக்கணும். சும்மா வேறு எதுவுமே ஊற்றாமல் பிளெண்ட் பண்ணிக்கணும். ஒரு ஃபோர் த்ரீ பல்ஸ் கொடுத்தா போதும், நிறையா கொடுக்க வேணாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும், நிறையா வேண்டாம், சும்மா ஒரு கால் டம்ளர் இல்லைனா அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றினா போதும். தண்ணியை ஊற்றிட்டு திரும்பவும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். ஸோ திரும்பவும் ஒரு ஒரு டூ மினிட்ஸ் போதும், ஒரு ஒன் மினிட் ஒன் அண்ட் ஆஃப் மினிட் கூட போதும், லைட்டாக அடிச்சாலே வந்துடும் வெண்ணெய். பட் ஊற்றுற தண்ணி வந்த மாதிரி இருக்கும். ஸோ திரும்பவும் ஒரு ஒரு டூ மினிட்ஸ் போதும், ஒரு ஒன் மினிட் ஒன் அண்ட் ஆஃப் மினிட் கூட போதும், லைட்டாக அடித்தாலே வந்துடும் வெண்ணெய். பட் ஊற்றுற தண்ணி வந்து ஃப்ரிட்ஜ் வாட்டராக இருக்கணும், அது வந்து அப்போ டக்குன்னு வெண்ணெயை வந்து பிரித்து எடுத்துடும். ரெண்டு மூணு தடவை இப்போ பல்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஒன் மினிட் அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுட்டு திரும்பவும் அடிக்கணும். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், நமக்கு வெண்ணெய் தனியாக மோர் தனியாக நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இதை வந்து கொஞ்சம் அகலமான கண்டெய்னரில் அப்படியே ஊற்றிடணும், ஏன்னா உடனே வெண்ணெய் எடுக்க வேண்டாம், ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெண்ணெய் எடுத்தால் போதும். ஸோ அந்த இதை அப்படியே இது பண்ணக்கூடாது, உடனே அதை வந்து எடுத்து வெண்ணெய் தனியாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. திரும்ப வந்து இதே மாதிரி ஒரு ரெண்டு கரண்டி போட்டுட்டு ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி சும்மா ஒரு காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஐஸ் வாட்டர் கொஞ்சம் ஊற்றி அடிக்கணும். இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் அது வந்து இப்படி இருக்கும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணா தான் அந்த வெண்ணெய் வந்து இதுவும் வெண்ணெய் தனியாக வந்துடுச்சு. இதே மாதிரி எல்லாம் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் வெண்ணெய் எப்படி இருந்துச்சுன்னு. இதில் வந்து எல்லாமே என்ன ஆகும்னா